பவதாரிணியும் அவருடைய கணவர் சபரிராஜும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் நிகழ்ச்சியின் இறுதி அஞ்சலிக்கு கூட பவதாரிணியின் சொந்த சித்தப்பா கங்கை அமரன் போகவில்லை. கோபப்படாதவர், சிடுசிடுக்காதவர், அப்பேற்பட்டவரே. அந்த இறப்புக்கும் கூட அமரம் வரவேணான் சொல்லு என்று இளையராஜா யுவனிடம் சொன்னதாக வீட்டிலேயே அழுது தீர்த்திருக்கிறார் கங்கை அமரன். என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து நேயர்களே, இசைஞானி இளையராஜா மகள் பவதாரிணி கடந்த மாதம் ஜனவரி 25ஆம் தேதி காலமாகி இருந்தார். அன்றிலிருந்து நேற்று வரைக்கும் கூட சில பேர் சேனல்ல பவதாரிணியும் அவருடைய கணவர் சபரிராஜும் பிரிந்து விட்டார்கள், டைவர்ஸ் வாங்கிட்டாங்க என்றெல்லாம் பேசி வருகிறார்கள். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. நான் பவதாரிணியின் சொந்த தாய் மாமா மகள் விலாசினியிடம் ஃபோனில் பேசினேன். இது உண்மையா என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஏன் இப்படிலாம் பொய் செய்தியை பரப்புறாங்கன்னு தெரியல. பவதாரிணியும் அவருடைய கணவர் சபரிராஜும் ஒன்றாகத்தான் வாழ்ந்தாங்க, கடைசி வரைக்கும் ஒத்துமையாக தான் வாழ்ந்தாங்க. பவதாரிணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியையே சபரி மாமா தான் அழுது கொண்டே என்னிடம் ஃபோனில் தெரிவித்தார் என்று சொன்னார் விலாசினி. எனவே பவதாரிணி கணவன் கூட பிரச்சனை இல்லை, அப்பா பாசமான அப்பா, சகோதரர்கள் பாசம் நிறைந்தவர்கள். அப்படி இருந்தும் அவருக்கு எதற்காக ஒரு சோகம் இருந்தது என்று பல பேர் நினைத்திருப்பீங்க. ஏன்னா அவருடைய மனதின் ஒரு தீராத சோகத்தின் காரணமாகத்தான் அவர் தன் உடல்நலனில் அக்கறை செலுத்தாமல் வயிற்று வலி வந்தபோதெல்லாம் தகுந்த மருத்துவ பரிசோதனைகளை டாக்டர்களிடம் சென்று செய்து கொள்ளாமல் அவ்வப்போது வலி நிவாரணி மருந்துகளை உட்கொண்டு புற்றுநோயை முற்ற வைத்து விட்டார். கியூர் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு போன பிறகுதான் குடும்பத்தாருக்கே விஷயம் தெரிய வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு தன் உடல்நலனில் கூட அக்கறை செலுத்தாத அளவுக்கு பவதாரிணிக்கு அப்படி என்ன சோகம் இருந்தது என்று உங்களில் பல பேர் நினைக்கலாம். அது பவதாரிணிக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பேறு இல்லை என்ற சோகம்தான். பவதாரிணிக்கு 2005ஆம் ஆண்டு சபரிராஜ் என்பவருடன் அது காதல் திருமணம். அந்த திருமணத்துக்கு பிறகு பல ஆண்டுகளாகியும், அதாவது இப்போ கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் ஆகுது. ஸோ இவ்வளவு காலம் ஆகியும் குழந்தை பேறு இல்லை என்பதுதான் பவதாரிணியின் மிகப்பெரிய சோகமாக இருந்திருக்கிறது. அவருடைய பவதாரிணியின் மறைவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில் பவதாரிணியின் பாட்டியும் அம்மாவும் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தில்தான் பவதாரிணியின் நல்லடக்கமும் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியின் இறுதி அஞ்சலிக்கு கூட கங்கை அமரன், அதாவது பவதாரிணியின் சொந்த சித்தப்பா கங்கை அமரன் போகவில்லை என்பது பல பேருடைய மனதில் உறுத்தலாக இருக்கிறது. திரைக்கூத்து சேனலில் நான் கொடுத்த வீடியோவிலேயே கூட சில பேர் அதை பற்றி பேசுமாறு என்னிடம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு அந்த டாபிக் பேச வந்திருக்கேன். இசைஞானி இளையராஜா ஒரு இசை மேதை, அதில் யாருக்கும் மாற்றுக்கருத்தே கிடையாது. அவர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வரம். அதே சமயம் அவருடைய தனிப்பட்ட குணாதிசயத்தை பார்த்தால் அவர் சிடுசிடு என்கிற சுபாவம் கொண்டவர். யார்கிட்டையும் கலகலப்பாக பேசவும் மாட்டார், சிரித்து பேசவும் மாட்டார். சட்டு சட்டுன்னு அவருக்கு கோபம் வந்துடும். ஆனால் அதற்கு நேர் மாறான சுபாவம் கொண்டவர் கங்கை அமரன். கங்கை அமரன் ஒரு பாடலாசிரியர், பாடகர், இசையமைப்பாளர், திரைக்கதை ஆசிரியர், டைரக்டர் என்று பன்முக திறமைகள் கொண்டவர். அந்த கங்கை அமரன் இளையராஜாவுக்கு நேர் எதிரான சுபாவம் கொண்டவர், ரொம்பவும் கலகலப்பான சுபாவம் கொண்டவர், எல்லோரிடமும் சிரித்து பழகக்கூடியவர். பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு காப்பிரைட் இஷ்யூவை எழுப்பினார். என்னுடைய பாடல்களை யாரும் என் அனுமதி பெறாமல் மேடைகளில் பாடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டபூர்வமான வக்கீல் நோட்டீஸை வெளியிட்டிருந்தார் சோஷியல் மீடியாவில். அந்த சமயத்தில் SPB ஒரு மேடையில் இளையராஜா இசையமைத்த பாடலை, அந்த படத்தில் தான் பாடிய பாடலை பாடியிருந்தார். அதற்கு SPBக்கே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிவிட்டார் இளையராஜா. SPB இவர்கள் கூட ஆரம்ப காலத்திலிருந்து மிகவும் நெருங்கிய நட்பாக பழகி வந்தவர். ஸோ இந்த நேரத்தில் டிவி சேனலில் கங்கை அம்மன் கிட்ட கேட்டிருக்காங்க, இளையராஜா சார் இது போல வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு, இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டதுக்கு கங்கை அமரன், இது ரொம்ப தப்பு, உண்மையான நட்பை விட அவருக்கு பணம் பெருசாக போயிடுச்சா, ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியல என்று வருத்தப்பட்டிருந்தார். கங்கை அமரனுடைய சுபாவம் அவர் எதையும் ஒழித்து மறைத்து பேசாமல் வெளிப்படையாக பேசக்கூடியவர். அதே போல் யாரையாவது அவர் மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்கள கண்ணான்னு சொல்லி தான் அவர் விழிக்கிற வழக்கம். என்னையும் கூட
அவர் கண்ணா என்று தான் விழிப்பார். நான் ஒரு சேனல் பேட்டிக்காக அவருடைய காரில் நான் கூட உட்காந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போது இளையராஜாவுக்கும் தனக்குமான அந்த பாசப்பிணைப்பை பற்றிலாம் என்கிட்ட சொல்லியிருந்தார். அப்போது அந்த சமயத்துலலாம் வந்து நான் சொல்கிறது 2022 எண்டு அந்த பீரியடு. அப்போல்லாம் வந்து இளையராஜாவுக்கும் இவருக்கும் நல்ல டேர்ம்ஸ் தான் இருந்தது. கங்கை அமரன் எப்போவுமே வந்து யாரிடமும் கோபப்படாதவர், சிடுசிடுக்காதவர். அப்பேற்பட்டவரே ஒரே ஒரு சேனல் பேட்டியில் மட்டும் ஏ என்று பேட்டி எடுப்பவரை பார்த்து கோபமாக பேசியிருப்பார். உங்களுக்கெல்லாம் அது தெரிந்திருக்கும். ரொம்பவும் வைரலான வீடியோ அது. அந்த வீடியோவுக்கு ஒரு வகையில் மூல காரணமாக இருந்தது அடியேன் தான். நான் தான் அந்த சேனலோட பிஆர்ஓங்கிற முறையில் அவரை அந்த பேட்டி கூப்பிட்டு போயிருந்தேன். அந்த பேட்டி முதல்ல என்கிட்ட அவர் ஒத்துக்கொள்ளும் போதே, அரசியல் சம்மந்தமாக மட்டும் கேள்வி வேணாங்கன்னா, மற்ற எது பற்றினாலும், சினிமா பற்றினாலும் தாராளமாக கேளுங்க, நான் எவ்வளோ நேரம் வேணால் பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தார். அந்த கண்டிஷனை நான் வந்து சேனல்லையே கூட சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த சேனலின் பொறுப்பாளராக இருக்கிறவர் வேண்டுமென்றே சேனலின் டிஆர்பியை ஏற்றுவதற்காக அரசியல் கேள்வியை வம்படியாக கேட்க செய்து, அப்போது தான் அவர் அந்த மாதிரி முதல்லையே நம்ம அந்த மாதிரி கண்டிஷன் போட்டுட்டு தானே வந்தோம், அப்படி இருந்தோம் இப்படி கேட்குறாங்களே என்கிற அந்த ஆதங்கத்தில் தான் அப்படி அவர் கோபப்பட்டார். அதுக்கு பிறகு நான் வந்து அவர்கிட்ட, நான் இதுக்கு எந்த வகையிலும் காரணம் கிடையாது, எனக்கே இப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரியாது, உங்கள் கண்டிஷன் நான் வந்து முறைப்படி சேனலில் தெரிவிச்சிட்டேன் அப்படின்லாம் வந்து பல விளக்கம் கொடுத்தேன். அதுக்கு பிறகு அவர் என் மேலே தப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ரொம்ப நன்றி கண்ணா அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு. ஸோ அப்படி வந்து ஒரு மென்மையான சுபாவம் இதயம் கொண்டவர் கங்கை அமரன். அவர் இப்போது சமீபத்தில் அவர்தான் அண்ணன் இளையராஜாவை பிஜேபியின் பக்கம் கொண்டு வந்தார். அதாவது பிஜேபி மற்றும் பிரதமர் மோடி ஆதரவு மனநிலைக்கு இளையராஜாவை கொண்டு வந்தார். அதையடுத்து தன் அண்ணனுக்கு எம்பி பதவி கிடைப்பதற்கும் கங்கை அமரன் தான் பேச வேண்டியவங்ககிட்ட பேசி தன் அண்ணனுக்கு எம்பி பதவி கிடைக்க காரணமாக இருந்தார். இப்போது சமீபத்தில் ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் இளையராஜா கிட்ட யாரோ தப்பாக போட்டு கொடுத்துட்டாங்க, உங்கள் தம்பி உங்களுக்கு எம்பி பதவி கிடைச்சது தன்னால் தான் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தப்பாக போட்டு கொடுத்துட்டாங்க. அவர் அந்த மாதிரி எங்கேயுமே சொன்னது கிடையாது கங்கை அமரன். ஆனால் இப்படி தப்பாக போட்டு கொடுத்ததை உண்மைன்னு நம்பிட்ட இளையராஜா இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத என்று தம்பியிடம் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். நான் இப்போ சொன்ன இந்த தகவல்கள் கங்கை அமரன் என்னிடம் நேரடியாக சொன்னது கிடையாது. நான் கோலிவுட்டில் விசாரித்த போது எனக்கு கிடைத்த தகவல்கள் இது. இந்த நிலையில்தான் பவதாரணியின் இறப்பு நடந்திருக்கிறது. அந்த இறப்புக்கும் கூட அமரம் வரவேணான்னு சொல்லு என்று இளையராஜா யுவனிடம் சொன்னதாக ஒரு செய்தி கசிகிறது. கங்கை அமரன் பவதாரணியை தன் சொந்த மகள் போலவே பாசம் செலுத்தி இருக்கிறார். பவதாரணிக்கும் சித்தப்பா கங்கை அமரன் மீது கொள்ளை பிரியம். ஏன்னா ரெண்டு பேருமே கலகலப்பான சுபாவம் கொண்டவங்க. ஆனால் அந்த பவதாரணியின் மறைவுக்கு தாம் நேரில் போனால் எல்லார் இதுலேயும் அண்ணன் வந்து கோபமாக ஏதாவது சிடுசிடுப்பார் அப்படின்னு கருதி தன் துக்கத்தையெல்லாம் தேக்கி கொண்டு வீட்டிலேயே அழுது தீர்த்திருக்கிறார் கங்கை அமரன். இதுதான் உண்மையில் நடந்தது. அதாவது எனக்கு தெரிந்த தகவல்களை நான் திரட்டி சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், கங்கை அமரன் எனக்கு தெரிந்தவராக இருந்தும் அவர் என்னிடம் இதை நேரடியாக பகிர்ந்து கொள்ளவில்லை. எனக்கு கிடைத்த தகவல்களை நான் கூறியிருக்கிறேன். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.